பதிவு போட்டிருக்கேன். அரசு நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேம்பெயின், இந்த வில்லேஜ்ல பக்கத்து பில்டிங்ல ஒரு கேம்பெயின். இந்த கேம்பெயினை பார்த்துட்டு இந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் வந்து, சார் எங்க ஸ்கூல்ல ஒரு டீச்சர்ஸ் நீங்க அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டா இருக்கு வாங்க சார்னு கூப்பிடுறாரு. நான் வந்துட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிளாக்கோட வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்டோட சீஃப், இந்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட், ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினுடைய விடுதிகள் அப்படிங்கிற அறக்கட்டளையினுடைய தலைவர் ஆசிரிய பெருமக்கள். இதுல என்ன பியூட்டி அப்படிங்கறத நான் இப்ப சொல்ல போறேன். இது வந்து இப்ப ஒரு எக்ஸிபிட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வந்து இந்தியா முழுக்க டீச்சர்ஸ் டே இன்னைக்கு வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த எக்ஸிபிட் வந்து ஒரு புதுமையான எக்ஸிபிட். அதை பத்தி சார்ட்டே கேட்போம். சார், இது இந்த எக்ஸிபிட் எடுத்து சொன்னீங்க என்ன? லெஸ் வயர்லெஸ் குக்கிங், அதாவது தீ இல்லாத ஒரு உணவு பதார்த்தம் எப்படி தயார் பண்றது அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. இது என்னதுமா சொல்லுங்க. இது பாருங்க, ஒரு ஹைலி நியூட்ரியன்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட். கேரட், பாசிப்பயறு, அப்புறம் தேங்காய் துருவல், கருவேப்பிலை, இது வந்து விட்டமின் ஏ அண்ட் சி வந்து அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பதார்த்தம், குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய விஷயம். அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து பீட்ரூட்டோட இது ஒரு பயறு, கடலை போட்டு வச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு, டேஸ்டா இருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா நேச்சர் ஃபுட் வித் வெஜிடபிள். அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து பொரி கிழங்கான்னு சொல்லுவாங்க நம்ம கிராமத்துல. பட் இதுல என்னமா ஆட் ஆயிருக்கு, நிலக்கடலை அண்ட் அச்சு வளம், கிரவுண்ட் நட்டும் அச்சு வளமும் பண்ணிருக்காங்க. இதுவும் ஒரு நேச்சர் ஒரு ஸ்வீட்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா ரவையில வந்து ஒண்ணு பண்ணிருக்காங்க, ராகியில ஒண்ணு பண்ணிருக்காங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது இது எதுல பண்ணிருக்கீங்க, பேரீச்சம்பழம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கக்கூடியவங்க, அது பொம்பளை பிள்ளைங்க குழந்தைங்க வந்து சாப்பிடக்கூடிய விஷயம் வந்து பேரீச்சம்பழம். அதுல வந்து ஒரு அருமையான ஃபுட் பண்ணிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ். அதை பார்த்தா குடிக்கணும் போல இருக்கு, ஆனா வயசாகி போச்சு அப்படிங்கிறதால நான் அதை குடிக்கிறத தவிக்கிறேன். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ராகி, ராகியில பண்ணிருக்காங்க, கம்புல பண்ணிருக்காங்க, சோளத்துல பண்ணிருக்காங்க. சோ இப்போ இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்முடைய ஃபுட் ஸ்டைல் வந்து மாறிட்டே போய் அகைன் பேக்யார்ட், திரும்ப நம்ம வந்து மறுபடியும் போலியனுக்கு வந்து நம்முடைய முன்னோர்கள் எதை செய்தாங்களோ அதை ஸ்டைலா செஞ்சிருக்காங்க. இதைத்தான் இப்ப சாப்பிடணும் இந்த குழந்தைங்க அப்படிங்கறதான் இந்த டீச்சர்ஸ் டேல இந்த ஸ்கூல்ல இந்த ஒரு எக்ஸிபிட் வச்சிருக்காங்க. எல்லா ஸ்கூல்லயும் இந்த மாதிரி வைங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுக்கும் ஒரு வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இதை பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து விவசாயிகளுமே அங்க உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை ராவா வித்தாங்கன்னா விலை இல்லை. இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டா பை ப்ராடக்டா பண்ணுங்க அப்படிங்கறதான் கவர்மெண்ட் இப்ப சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகளை வரவேற்போம். தொடர்ந்து அடுத்த ஒரு நிகழ்வில் உங்களிடம் நேர்முகம் வருபவர் மு ஷேக் முகைதீன், துணை வேளாண் அலுவலர், செங்கோட்டை வட்டாரம், வட்டார கல்வி அதிகாரி மற்றும் அறக்கட்டளை தலைவர் மற்றும் இந்த பள்ளியினுடைய நிர்வாகி எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் டவுன் பஞ்சாயத் அச்சன்புதூர். தேங்க்யூ.